இல்ல இப்ப ஒரு 27 பேர் ராயபுரத்தில் ஒரு வெறிநாய் கடித்து பாதிப்புக்குள்ளானார்கள். நேற்றைக்கு கூட நான் இந்த தகவலை சொன்னேன். ஒரு நாய் வந்து எங்கேயாவது இது மாதிரி வெறிப்பிடித்த நிலையில் நாய் கடித்தால் உடனே அக்கம்பக்கத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கு மாநகராட்சியின் எண்கள் நன்றாக தெரியும். மேயர் உட்பட எல்லா தொலைபேசி எண்களும் பொதுமக்களுக்கு அறிமுகமான ஒன்றாக இருக்கிறது. உடனடியாக மாநகராட்சி அலுவலகத்திற்கோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டை வச்சு அந்த நாயை பிடிப்பாங்க. அந்த வெறி நாயை அங்கிருந்து அப்புறப்படுத்திடுவாங்க. அது பண்ணாமல் விட்டு ஒரு 27 பேரை கடிக்கிற அளவுக்கு அந்த பொதுமக்கள் அங்கே எப்படி விட்டாங்கன்னு தெரியல. இந்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கும் வந்தாக வேண்டும். எங்கேயாவது இந்த மாதிரி நாய் தொல்லை ஒரு வெறி நாய் கடிக்குது அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அதை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகத்துக்கு அறிவிக்கணும். இப்போ அந்த 27 பேரும் ஸ்டான்லியில் அட்மிட் பண்ணி எல்லாருமே நல்லா இருக்காங்க. அவங்களுக்கான அந்த நாய் தடுப்பு மருந்து நோய் தடுப்பு மருந்தெல்லாம் போட்டு நல்லா நன்றாகவே இருக்கிறார்கள். இப்போ நம்முடைய மாநகராட்சி ஆணையர் கூட இப்போ வரும்போது சொன்னார், சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த நாய்களையும் கணக்கெடுக்கும் பணி நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். மேயரோட அறிவிப்பில் அது வந்திருக்கு. அந்த நாய்களை கணக்கெடுத்து இதில் எது வந்து வீட்டு நாய், அனுமதி பெற்ற நாய்கள் எத்தனை, அனுமதி பெறாத நாய்கள் எத்தனை, இது வந்து ஏற்கனவே கருத்தடை செய்யப்பட்டு மீண்டும் கொண்டு வந்து விடப்பட்ட நாய்கள் எத்தனை, இந்த மாதிரி எல்லாமே கணக்கெடுத்து அறிவிக்க போகிறாங்க. இல்லை பயப்பட தேவையில்லைங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவமனை நிர்வாகம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை அது எல்லாமே மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த ஊசி போட்டால் என்னென்ன மாதிரியான அந்த இது இருக்குங்கிறத அவங்க மருத்துவர்கள் அறிவிப்பாங்க. வேற எங்கே இல்லைங்க. அது ஒன்று அந்த மாதிரி இருந்தது. மற்ற இடத்துலாம் பொதுவாகவே இதுக்கு முன்னாடி ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொல்லும் முறை இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு அமைப்பு ஒன்று ப்ளூ கிராஸ் மாதிரியான அமைப்புகள் இந்த நாயை வந்து பிடிச்சு கொல்லக்கூடாது, உயிர்வதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்ததால் இப்போ மாநகராட்சி நிர்வாகம் இந்த நாய்களை தெருவில் தெரியும் நாய்களை அழைத்து போய் அதை ப்ளூ கிராஸில் வச்சு அதுக்கு கருத்தடை பண்ணி எங்கே பிடிச்சோமோ அங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுணுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து விட்டுறாங்க. அதில் இந்த வெறிப்பிடித்த நாய்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. பொதுமக்கள் அது மாதிரி வெறிப்பிடித்து அலையும் நாய்கள் எங்கேயாவது இருந்தால் கண்டறிந்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு சொன்னால் உடனடி நடவடிக்கைகளை எடுப்பார். ஆமாம், இது அந்த நாய்களுக்கு இப்போ சென்சஸ் எடுத்து ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகர எல்லைக்குள் இருக்கிற ஒட்டுமொத்த நாய்களுக்கும் இன்னொரு தடுப்பூசியும் போடுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.